வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, இசையமைப்பாளர் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், பாலச்சந்திரர் அவர்கள் மூணு பேருக்கும் இடையில் என்ன நடந்தது, வாங்க இந்த வீடியோலாம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆணவத்தில் ஆடிய இளையராஜா ஏஆர் ரஹ்மானை வைத்து அடக்கிய பாலச்சந்திரர். தமிழ் சினிமாவில் எம்எஸ் விஸ்வநாதர் அவர்களுக்கு அடுத்து இடத்தினை பிடித்து பெரிய ஜாம்பவனாக அந்த காலத்து இயக்குனர்களின் தோஸ்து இசையமைப்பாளராக திகழ்ந்தவர் தான் இசையங்காணி இளையராஜா. அப்படி கொடிகட்டி பறந்த சிம்மாசனத்தில் இருந்த இசையங்காணி வாய்ப்புகளை தட்டி தூக்கி அப்படியே தன்னுடைய கோட்டையை கட்டியவர் தான் ஏஆர் ரஹ்மான். இசையங்காணிக்கு போட்டியாக ரஹ்மானின் வரவு மிகப்பெரிய அளவில் பிரபலமாகி இசையங்காணியின் மார்க்கெட்டை குறைத்தது. அப்படி ஒரு தலக்கணத்தோடும் ஆணவத்தோடும் ஆடிய இளையராஜாவை முடக்க இயக்குநர்கள் பாலச்சந்தர் போட்ட ஒரு அம்புதான் ஏஆர் ரஹ்மான். ஆரம்பத்தில் வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு உதவியர்களையும் விசுவாசம் இல்லாமல் பகைத்து கொண்டார் இளையராஜா. அப்படி பாலச்சந்தருக்கு ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார். இளையராஜாவுக்கும் பாலச்சந்தருக்கும் இடையே பிரச்சனை போய்கொண்டிருக்கும் சமயத்தில் ரோஜா படத்தின் மணிரத்னம் இயக்க பாலச்சந்தர் தயாரித்திருந்தார். அப்போது இளையராஜாவை தவிர வேறு இசையமைப்பாளர்கள் பாலச்சந்தர் வேண்டுமெனே தேடிக்கொண்டார்தான். தனக்கென இசையமைப்பாளர் இளையராஜாவிடம் விட முடியாமல் குருவின் வார்த்தையை மீற முடியாமல் தவித்திருக்கிறார் மணிரத்னம். அந்த ஒரு கட்டான சூழலில் அனைத்து இசையமைப்பாளர்களும் பணிபற்றி திலீப் என்ற இளைஞர் கண்ணுக்கு தெரிந்துள்ளார். பாலச்சந்திரனும் கூட்டிக் கொண்டு திலீப்பை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் மணிரத்னம். ஒருவரின் முகத்தை திறமை பார்த்து கணக்கிடும் குணம் கொண்டவர் பாலச்சந்திரர். திலீப் மீது நம்பிக்கை கொண்டு ரோஜா படத்தை முடித்தார். படமும் சூப்பர் ஹிட் ஆனது. இசை இந்த அளவில் பேசப்பட்டது. அப்படி மிகப்பெரிய ஜாம்பவனாக ஆக்கிய பெருமை பாலச்சந்திரருக்கு இருக்குது. இல்லையே, இளையராஜாவின் கோட்டையை உடைக்க மிகப்பெரிய அஸ்திவாரமாக ஏஆர் ரஹ்மான் அமைந்துள்ளார். அதே சமயத்தில் வைரமுத்துக்கும் இசையங்காணிக்கும் பிரச்சனை ஏற்பட ரோஜா படத்திலிருந்து ரஹ்மானை வைரமுத்து கூட்டணி ஆரம்பமானது. இப்படத்தின் ஆனந்தத்தினால் இளையராஜா கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சினிமாவின் மார்க்கெட்டை இழந்துள்ளார். இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடந்த பிரச்சனையை பற்றி ரொம்பவே வைரலாகி வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காமல் பதிவு விடுங்க. மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.